அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட்கட் வீடியோவில் இன்று சராசரியிலிருந்து ஷார்ட்கட் வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள், குறிப்பிடுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஷார்ட்கட் வீடியோஸும் நிறைய இருக்குது, அதையும் வந்து பாருங்கள். தொடர்ந்து வந்து அப்லோட் செய்யப்படும். இப்போ சராசரினா என்ன அப்படின்றத முதல்ல ஒரு அறிமுகம் கொடுத்துட்றேன். சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சராசரியினுடைய பண்புகளும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வினாவிற்கு போகும் பொழுது பார்த்த உடனே, வினாவை பார்த்த உடனே நம்ம என்ன செய்யலாம், விடை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நான் 5 நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20, 15, 30, 40, 55. ஸோ ஒரு 5 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 5 நம்பரையும் கூட்டி 5 வகுக்கணும். ஸோ எத்தனை நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை, இதான் வந்து சராசரி. இந்த சராசரியை வந்து எக்ஸ் பார்ன்ற எழுத்தால் குறிப்பிடுவாங்க, கூடுதல்ன்றத சிக்மா எக்ஸ்ன்னு குறிப்பிடுவாங்க, எண்ணிக்கையை வந்து என்னு குறிப்பிடுவாங்க. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். சரி, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறீங்க, இந்த 5 நம்பரையும் கூட்டுறீங்கன்னா என்ன வரும் பாருங்கள். இது ஒரு 5, இது ஒரு 5, 10, 10 சைபர் மீதி 1, 5 6, 6 4 10, 13, 14, 16, 160 அப்படின்னு வருது. சரியா, 20 15, 35, 35 30, 65, 65 40, 105, 160 டிவைடட் பை 5. ஸோ 2 10, 35, 15, மீதி 1, 10, 2 10, இப்போ 32. இப்போ இந்த 5 எண்களினுடைய சராசரி வந்து 32 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரியா, அப்போ சராசரினா என்னென்னு புரிஞ்சிக்கிச்சா? எல்லா எண்களையும் கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். சரி, இப்போ நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த சராசரியினுடைய பண்புகள் நம்ம புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக சிம்பிளான சம் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு 5, 10, 15, இந்த 3 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய சராசரி என்னென்னா எல்லாத்தையும் கூட்டணும் இல்லையா? ஸோ 3 கூட்டினா 30, 30 3 வகுத்தீங்கன்னா 10. ஸோ அப்போ சராசரி வந்து 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, இப்போ நான் இந்த ஒவ்வொரு எண் கூட ஏதாவது ஒரு நம்பரை கூட்டலாம். ஏதாவது ஒரு நம்பர், இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து 2 நம்பரை கூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 கூட 2 கூட்டினா 7, 10 கூட 2 கூட்டினா 12, 5 கூட 2 கூட்டினா 17. இப்போ இது 3 சராசரி என்ன வரும் பாருங்கள். 12 7 கூட்டினா 19, 19 17 36, 36 3 வகுத்திங்கன்னா 12 அப்படின்னு கிடைக்குது. சரியா, சரி, இப்போ நான் கால்குலேட் பண்ணாமல் இந்த பண்பின் பிரகாரம் நான் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ சராசரி 10 தானே, ஒவ்வொரு நம்பர் கூட எதை கூட்டுறோம், 2 கூட்டுறோம். அப்போ புதிய சராசரினால் நீங்களும் 2 கூட்டி 12 சொல்லிடலாம், அவ்வளோதான். சரியா, சரி, இப்போ நான் ஒவ்வொரு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரை கழிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் 3 கழிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 3 போச்சுன்னா, 5 3 போச்சுன்னா 2, 10 3 போச்சுன்னா 7, 5 3 போச்சுன்னா 12. இப்போ இது 3 நம்பரையும் கூட்டுங்க, 12 7 கூட்டினா 19, 19 2 கூட்டினா 21, 21 3 வகுத்திங்கன்னா 7. அப்போ சராசரி வந்து 7 கிடைக்குது. அப்போ எப்படின்னா ஒவ்வொரு நம்பர்லேருந்து எதை கழித்தோம், 3 கழித்தோம். அப்போ நீங்கள் சராசரி 10 3 கழிச்சிங்கன்னா எவ்வளோ, 7. அப்போ ஆன்சர் வந்து வந்துடுது. சரி, அடுத்தது நான் ஒவ்வொரு நம்பரையும் ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து 10 பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 10 பெருக்கினா 50, 10 10 பெருக்கினா 100, 5 10 பெருக்கினா 150. இப்போ இது 3 கூட்டினீங்கன்னா 300, இந்த 150 100 50 3 கூட்டினா 300, 300 3 வகுத்திங்கன்னா 100. அப்போ சராசரி வந்து 100 வருது. சரி, நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் 10 தானே பெருக்குனீங்க, அப்போ சராசரியும் 10 பெருக்குனீங்கன்னா 100 வருது பாருங்கள். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. எந்த நம்பரை கூட்டுறோமோ சராசரியில் அந்த நம்பர் கூட்டிக்க வேண்டிதான். எந்த நம்பர் கழிக்கிறோமோ அதே நம்பரை சராசரியில் கழிச்சிட வேண்டிதான். எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் சராசரி பெருக்க வேண்டிதான். சரி, வகுத்தலும் பார்த்துடலாமே. இப்போ நான் வந்து 5 வகுக்கிறேன், 5 வகுத்தா 1. ஓகேவா, இது 10 பெருக்கினேன், இப்போ 5 வகுக்கிறேன், 1. 10 5 வகுத்தா 2, 5 5 வகுத்தா 3.
இப்போ இதனுடைய சராசரி வந்து மூணுத்தையும் கூட்டினா ஆறு, ஓகேவா? ஆறாக மூணால் வகுத்தீங்கன்னா ரெண்டு, சராசரி வந்து ரெண்டு. இது எப்படி ரெண்டு வந்துச்சுன்னா சராசரி பத்து இல்லையா, பத்தை வந்து அஞ்சால் வகுங்க, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் அஞ்சால் வகுத்தீங்க, அப்போ நீங்கள் பத்தை அஞ்சால் வகுத்தா ரெண்டு. இப்போ அது புரிஞ்சுதா? இப்போ நைன்த்து ஸ்டாண்டர்டில் இந்த சம் இருக்குது, ஆறு தரவுகளினுடைய சராசரி 45, ஒவ்வொரு தரவுடனும் நாளை கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க. சரியா, நீங்கள் தரவுன்றது நம்பர்னு எடுத்துக்கோங்க, ஆறு எண்களினுடைய சராசரி 45, ஒவ்வொரு எண்ணுடனும் நாளை கூட்டுறீங்க, அப்போன்னா புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சராசரி கூட நீங்களும் நாளை கூட்டிக்கணும், அவ்வளோதான். 45 கூட நாளை கூட்டினா 49, அவ்வளோதான் விடை. ஸோ அப்போ கொஸ்டினை பார்த்தோன்னே விடை சொல்லிடலாம். சரியா, ரைட். அடுத்தது, ஏழு தரவுகளின் சராசரி 30, ஒவ்வொரு எண்ணையும் மூணால் வகுக்க கிடைக்கும் புதிய சராசரியை காண்க. ஸோ மூணால் வகுக்கிறாங்க, அப்போ நீங்களும் என்ன செய்யுங்க, சராசரியை மூணால் வகுங்க. சராசரியை மூணால் வகுத்தா 10, 10 தான் வந்து ஆன்சர். சரியா, அடுத்தது, பத்து தரவுகளின் சராசரி 48, ஒவ்வொரு தரவுடனும் ஏழை கழித்தால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்ன. ஒவ்வொன்றுத்துலையும் ஏழை கழிக்கிறாங்க, சராசரி வந்து 48, அப்போ 48 ஏழு போச்சுன்னா எவ்வளோ, 41, அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, 12 தரவுகளின் சராசரி 20, ஒவ்வொரு தரவையும் ஆறால் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரியை காண்க. ஸோ ஒவ்வொன்றத்தையும் ஆறால் பெருக்கிறாங்க, ஸோ நீங்களும் சராசரியை ஆறால் பெருக்கோங்க. 20 ஆறால் பெருக்குனா 120, அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, 30 தரவுகளின் சராசரி 16, ஒவ்வொரு தரவையும் நாளால் வகுக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரியை காண்க. ஒவ்வொன்றத்தையும் நாளால் வகுக்கிறாங்க, நீங்களும் சராசரியை நாளால் வகுத்துக்கோங்க. 16 நாளால் வகுத்தா 4, அவ்வளோதான் ஆன்சர். சரியா, ஸோ அப்போ அந்த பண்புகள் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கொஸ்டினை படித்த உடனே ஆன்சர் வந்து சொல்லிடலாம். சரியா, ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய சேனலுடைய லிங்க்கை வந்து ஷேர் செய்யுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.